தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் 2024 பற்றிய கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டு இன்றைக்கு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. கடந்த மாதம் மதுரையிலும் சென்னையிலும் இதே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் 3 ஆலோசனை கூட்டங்கள் தேர்தலை பற்றிய கருத்துக்களை மாநில நிர்வாகிகள் மத்தியிலும் மாவட்ட தலைவர்கள் மத்தியிலும் கலந்தாலோசனை செய்யப்பட்டது. அந்த வகையிலே பீகாரில் எங்களது தேசிய தலைவர் மாண்புமிகு திரு நிதிஷ்குமார் அவர்கள் சமீபத்திலே பிஜேபி கட்சியுடன் இணைந்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார். அதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்திலே நாங்கள் பிஜேபிக்கு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் கடிதம் கொடுத்துள்ளோம். இதுவரை பிஜேபி கட்சி உரிய பதில் கொடுக்கவில்லை, மாறாக உங்களை அழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் சில தொகுதியிலே ஐக்கிய ஜனதாதளம் கட்சி போட்டியிடுவதாக இருக்கின்றோம். அதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியினை தேர்ந்தெடுத்து அங்கே ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் வேட்பாளரை நிறுத்தலாம் என்ற முடிவும் எடுத்தோம். தற்போது எங்களது தேசிய தலைமை உங்களுக்கு விருப்பப்பட்ட கொள்கைக்கு ஏற்ற கட்சியுடன் இணைந்து செயல்படுதல் என ஒரு அறிவுரை கொடுத்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒருவேளை பிஜேபி முறையான அழைப்பு கொடுத்து எங்களை அணுகவில்லை என்றாலும் வேறு விதமான முடிவு எடுக்கப்படும் என்ற நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கவும் இன்றைக்கு கூட்டம் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இது தேசிய தல கட்சியினுடைய ஒப்புதலுடன் எங்களுடைய தலைமை தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களுடன் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விரைவிலே அதிமுகவை சந்தித்து அவர்களுடன் இணைந்து கள்ளக்குறிச்சி தொகுதி ஒரு தொகுதியாவது நாங்கள் பெற்று அங்கே போட்டியிடுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று இந்த கூட்டத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். கண்டிப்பாக அதிமுக எங்களுக்கு ஒரு உறுதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த அழைப்பினை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்ற கருத்தை இதன் மூலம் நாம் தெரிவித்திருப்போம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் ஜனதாதளம் ஐக்கியம் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் மட்டும் மிகவும் புத்துணர்வு பெற்று இன்றைக்கு தென் மாநிலத்திலே மதுரை, தூத்துக்குடி, வட மாநிலத்தில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் போன்ற தொகுதிகளிலே இன்றைக்கு நாங்கள் பெருமளவிலே கட்சி தொண்டர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கட்சியை மேலும் வலுப்படுத்தி இன்றைய பாராளுமன்ற தேர்தலை நல்ல முறையில் சந்தித்துவிட்டு வருகின்ற சட்டசபை தேர்தலை முழுக்க முழுக்க ஐக்கிய ஜனதா பெரிய அளவில் எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடும் என்பதை தர்மத்தில் தெரிவித்துள்ளேன். நன்றி.
தற்போதைக்கு எங்களிடம் கிட்டத்தட்ட 5 லட்சம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாகவும் மற்ற நேரடியாகவும் மாவட்டத்தோறும் உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ கூட ஒரு 10,000 விண்ணப்பங்கள் அகிலின் தலைமையிடம் இங்கே பெற்றிருக்கிறோம். விரைவில் அதை முடித்துவிடுவோம். அதிமுக அவருடைய குழு வந்து எங்களை அழைச்சு பேசியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேசியிருக்காங்க. அதுல வந்து இவரு சேபி முனுசாமி அவர்கள் பங்கேற்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பங்கேற்றாரு, தங்கமணி சார் பங்கேற்றாரு, அவங்களாம் பேசியிருக்காங்க. நாங்க உங்களை கூப்பிட சார் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா அவங்க ஆயிருக்கோம். கேட்டுக்கிறோம், அலவுஸ் பேசி கேட்டுக்கிறோம். ஒருவேளை மாற்று ஏற்பாடு பண்ணா கூட நாங்க தயார். இதுவரைக்கும் எனக்கு பேர்ல பைனல் ஆயிடுச்சு, பேர்ல நாமிச்சுக்கிறாங்க. நாங்க மத்தியானம் வரைக்கும் பார்த்து ஒரு டைம் பேசுறாங்க. தலைவு செய்திகள் தெரியல, ஆனா திமுகவில் மட்டும் யாரை பண்ணிருக்காங்க. ஆமா தெரியல, ஒருவேளை முடிஞ்சதுன்னா அது வந்து வேற ஏற்பாடு மாற்றப்படும். பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்படும். அவங்க அது நோ இஷ்யூ சார், நிறைய மாநிலத்துல வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய இதுல வந்து ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சூழ்நிலையால அவர் அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பட் எங்களுக்கு புரிதல் கொடுத்திருக்காரு. பாஜக முறையான அழைப்பு வந்து சீட்டு கொடுக்குறோம் தான் நாங்க எந்த தொகுதி கொடுத்தாலும் பண்ணுவோம். எஸ்பெஷலி கள்ளக்குறிச்சி கேட்டு